ஒரு விவசாயத்துல பெரிய வருமானம் இல்லாத ஏதோ பொழப்பு நடத்திக்கலாங்கிற ஒரு ஊர் தான் இந்த ஊர். கண்டிப்பா. இப்படி இருக்கிற ஊர்ல இருந்து நீங்க டிகிரி படிக்கலாம்னு தீர்மானிச்சப்ப ஏன் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? பிஎஸ்சி அக்ரி. நல்ல கேள்விதான். ஆக்சுவலாக ரெண்டு ரீசன் இருக்கு நான் பிஎஸ்சி அக்ரி செலக்ட் பண்ணதுக்கு. த ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு அதாவது எனக்கு கலெக்டர் ஆகணுங்கிறத முன்னாடி இருந்த ஆசை, அது ஐஏஎஸ்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது அக்ரி படிச்சா ஐஏஎஸ் ஆகலாங்கன்னு அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு உண்மையாலுமே. அப்ப இருந்துச்சு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, சரி அப்ப ஐஏஎஸ் ஆகணும், நீ அக்ரி படி. அக்ரி ஐஏஎஸ்க்காக தான் நீங்க அக்ரியை தேர்ந்தெடுக்கிறீங்க. ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. அதுல முதல் ரீசன், அக்ரி படிச்சா ஐஏஎஸ் ஆகலாம்னு என்ன காது வழியா கேள்விப்பட்ட செய்திகள். அதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரேன்பு சாரும் சைலேந்திர பாபு சாரும் அக்ரி படிச்சுட்டு, அப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரோல் மாடல்ஸ், அவங்கள மாதிரி தானே இருப்போம். ஸோ வந்து அக்ரி படிச்சா ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து விவசாயம், அதாவது விவசாயம் சார்ந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். அப்போ விவசாயத்து மேலே நமக்கு நார்மலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு, சரி படிக்கிறதே படிக்கிறோம், அதை இதை சயின்டிஃபிக்காக என்னன்னு தான் தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் அக்ரி டிகிரி சூஸ் பண்ணேன். இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் சூஸ் பண்ணேன். டிகிரி முடிச்சோடனே வேலை கிடைக்குது? டிகிரி முடிச்சோடனே நான் இது பண்ணல. ஆக்சுவலா அங்க கேம்பஸஸ் வந்துச்சு, நான் அப்ப எந்த ஜாப்புக்கும் போகல. கோயம்புத்தூர்ல படிச்சேன். நான் கோயம்புத்தூர்ல படிச்சேன், அக்ரி யூனிவர்சிட்டியில பண்ணேன். அப்ப வந்து கேம்பஸஸ் இருந்துச்சு, நான் பெருசா எதுக்கும் ப்ரிஃபர் பண்ணல. நான் ஏன்னா எனக்கு அப்போ தெரியும் சிவில் சர்வீஸ்க்கு. அப்போ கேட்டாங்க, நீங்கள் வேணா பிஜி பண்ணுறீங்களான்னு சொன்னாங்க. வீட்லேயும் பிஜி பண்ணுற மாதிரி இருக்கீங்களா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, இல்லை சிவில் சர்வீஸ்க்கு ஒரு டிகிரி போதும், எனக்கு இது மட்டும் போதும், நான் யூஜி முடிச்சுட்டேன். இங்கே ஒரு முக்கியமான கேள்விங்க, அது என்ன அக்ரிக்கு ஐஏஎஸ்க்கு அப்படி ஒரு தொடர்பு? ஏதேனும் அதில் வாய்ப்புகள் வசதிகள் அதிகம் இருக்கா படிக்கிற தேர்வுக்கு? அப்படி இல்லை, அதாவது தேர்வுக்கு காலேஜில் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் பேப்பர் அக்ரி தொடர்புடையதாக இருக்கும். ஆமாம், அதாவது நமக்கு வந்து இப்போ சிவில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 26 ஆப்ஷனல்ஸ் இருக்குது. அந்த 26 ஆப்ஷனல்ஸில் ஒரு ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் வந்து அக்ரி முடிச்சிங்கன்னா அக்ரி ஆப்ஷனலாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயும் நான் விதிவிலக்கு தான், நான் என்னோடய ஆப்ஷனல் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே, ஓகேவா? ஆனால் வந்து அக்ரி ஆப்ஷனல் எடுத்து பண்ணலாம், அது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். இப்போ ஒரு மற்ற டிகிரி பண்ணிட்டு வரதை விட அக்ரி பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் கவர் ஆகிடுது டிகிரி மூலமாகவே. ஸோ நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாகுது. ஒரு பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக போயிடும், கொஞ்சம் எளிமையாக போயிடும், டைம் அதிகமாக கிடைக்கும் மற்ற பேப்பருக்கு. அதுதான். ஸோ அதனால் வந்து அக்ரிக்கும் இதுவும் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அக்ரியிலேருந்து சிவில் சர்வீஸ்க்கு போனதுனாலையும் அந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற எக்ஸ்போஷர்னாலையும் நிறையா நமக்கு வந்து செமினார்ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி இதை பற்றின அவேர்னஸ் அவங்க நிறையாவே கொடுப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படி அவங்க கொடுக்குற அவேர்னஸ்னாலையும் தான் அக்ரியிலேருந்து நிறைய பேர் சிவில் சர்வீஸ் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடித்த உடனே அக்ரி முடித்த உடனே என்ன பிளான் பண்ணீங்க? அக்ரி முடித்த உடனே அதே தான், ஒரே நமக்கு சிவில் சர்வீஸ். அப்போ எனக்கு வந்து அதாவது இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு 12th வரைக்கும் உண்மையாலுமே எப்படி படிக்கணும், இப்போவெல்லாம் வந்து நமக்கு நெட்ஒர்க் இமீடியட்டாக என்னன்னாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் கூகுளே எல்லாத்தையும் சொல்லிடுது, அப்படி தானே? அப்போல்லாம் இல்லைன்னா காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் என்ன மொபைல்ஸ் இருக்கும், வெறும் பட்டன் வச்ச ஃபோன்ஸ் தானே இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு நம்ம டச் ஸ்கிரீன் ஃபோன் எல்லாமே நான் காலேஜ் முடிச்சு வெளில வந்து அந்த அப்புறம் தான் அது பெரிய பாப்புலர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது வந்து வெறும் எலைட் ஃபோன்ஸ், அந்த மாதிரி வெறும் ஃபியூ பீப்புள்ஸ் கையில் தானே இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு பெருசாக வந்து ஒரு அது எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கறக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நம்ம படிக்கணும் அப்படின்னா சென்னை போகணும், சென்னை போனால் படிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் சொல்கிறேன், சரி நான் காலேஜ் முடிச்சுட்டேன், நான் இனி சென்னை போகிறேன், சென்னை போயிட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சென்னையில் தான் என்னோட இந்த கனவோட தொடக்கம் ஆரம்பம் எல்லாமே ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்க? நான் வந்து இனிஷியலாக வந்து அதாவது நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் எடுத்த காரணத்தினால வந்து காமராஜ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து அங்கே இருக்க காமராஜ் சார் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி. அவர் வந்து ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு சென்னையில் அவர் தான் ரொம்ப நல்லா எடுப்பார். அதனால் அவரோட அகாடமியில் ஜாயின் பண்ணேன். நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு சிவில் சர்வீஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகரிச்சிச்சு. அதாவது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருந்து அந்த சிவில் சர்வீசஸ்னா என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அது மூலமாக நம்மளால் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிய தெரிய உங்களுக்கு இன்னும் ஒரு கிரேஸ் வரும்ல, அது மேலே கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு மனசில் தோணும். எப்படி ஆனாலும் பரவாயில்ல, யூ ஷுட் பி அப்படின்னு தோணும்ல, அது வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதோட டெப்த் அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அதிகமாக ஆசை வந்துச்சு. அதுதான் மேபி 5 அட்டெம்ப்ட் ஆனாலும் என்னை இங்கே கொண்டு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அகாடமியை பற்றி அதை நடத்துகிறவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக
ஏன்னா அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் பெரிய மோட்டிவாக போயிட்டுருக்கு. நமக்கு தெரியும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. அந்த அகாடமியில் வந்து சார் காமராஜ் சார்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவர் தான் ஹான்ரரி டைரக்டர் அண்ட் சந்தியா மேம் தான் டைரக்டர். அந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அவங்க பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட்ரியாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயினப்பவே நான் அதாவது ஃபீக்காவோ ஏதோ தயங்கினப்பவே அங்கே சார் சொன்னது, உங்களுக்கு எந்தெந்த கிளாஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்தந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸ்லாம் லிசன் பண்ணுங்கள், கேளுங்க, மணியோ வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொன்னார். அண்ட் அதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் மேபி சப்போர்ட் பண்ணலாம், ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணலாம். நான் சிவில் சர்வீஸ் ஜேர்னி 14 ஜாயின் பண்ணிவிட்டு 15 20 வரைக்கும் ஸ்டில் அவங்க எங்களோடைய கூட பயணிச்சார்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் வரும்போது சொல்லுவேன், அதாவது மேபி கிளியர் பண்ணலாம் சார், மைண்ட்ஸ் கிளியர் என்னால் பண்ண முடியல, பரவாயில்ல உனக்கு உண்மையாகவே பொட்டன்ஷியல் இருக்குது, யூ கேன், பரவாயில்ல நம்ம ஏதாவது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஏதாவது இதாக இருக்கும், மிஸ்டேக் ஆகிருக்கும், திருப்பி நம்ம எழுதுவோம், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னது. புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையாலுமே அவங்களோட அந்த அதாவது நமக்கு ஒரு குரு சிவில் சர்வீஸில் ஒரு குரு இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து உண்மையாலுமே காமராஜ் சார் தான் அந்த குருவாக நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சிவில் சர்வீஸ் கேரியரில் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இன்னொரு அகாடமியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கள பற்றி உங்க சொல்லணும், இன்சைட் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து உண்மையாகவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வினய் சார் அப்படிங்கிற அவரும் அந்த அகாடமியும் இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நான் வந்து இதானப்போ அதாவது நான் எனக்கு ரொம்ப ஃபெட்அப் ஆகிடுச்சு. சென்னையிலேயே கொஞ்ச நாள் இருந்து இருந்து திருப்பி திருப்பி வந்து அது 3 ஃபெயிலியர்ஸ் சென்னையிலேயே எனக்கு இருக்குது, அதே இடம் அதே இடத்துல இருக்கும்போது நான் காமராஜ் சார் கிட்ட தான் கேட்குறேன், சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறோம், வெளியில் எங்கேயாவது போகலான்னு நினைக்கிறேன், போகட்டும், ஆனால் ஒரு தாராளமாக போயிட்டு வா, அதாவது ஒரு அகாடமி இன்னொரு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும்ல, அது ஒரு பெரிய பெருந்தன், பரவாயில்ல நீ போயிட்டு ஒரு எக்ஸ்போஷர் ஆகிட்டு வா, அப்போ தான் உனக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும், இங்கேயே இருந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பெங்களூர் போயிருந்தேன். கொஞ்ச நாள் அங்கே நார்மலாக ஸ்டடி ஹால் மட்டும் போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன், அங்கே மெயின்ஸ் மட்டும் இன்சைட்டில் டெஸ்ட் சீரியஸ் போட்டு அங்கே எழுதிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகாடமியுமே எனக்கு கொஞ்சம் அதாவது எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு, எனக்கு இன்னொரு எக்ஸ்போஷரையும் அந்த அகாடமி எனக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதற்கடையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, அக்ரி ஆஃபீஸர், அது வந்து உங்களுடைய கனவை வந்து கொஞ்சம் தள்ளாட வச்சிருச்சா? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா எனக்கு 2018 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் TNPSC ரெக்ரூட்மெண்ட் வருது. ஸோ அதோட எக்ஸாம் எழுதுறேன், அகெயின் இன்டர்வியூ வந்து எனக்கு வந்து ஜான்ல வருது, 2019 ஜான்ல வருது. ஸோ அதுவும் அட்டன் பண்ணி முடிக்கிறேன். இதுக்கிடையில் நான் யூபிஎஸ்சியும் 2018 அட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகிடுச்சு, மெயின்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அதோட இன்டர்வியூ மார்ச்சில் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு March 1 வந்து அங்கே பரமக்குடி பிளாக் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில். அதுலேயே அந்த மந்த்லேயே March 26 எனக்கு 2018 நான் எழுதின அட்டம்ப்டான சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஹோப் இருந்துச்சு, சரி இன்டர்வியூ இருக்கு, நம்ம போகிறோம் சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ. ஸோ போயிட்டு வந்தால் ஓகே நம்ம அடுத்த கேரியர்க்குள்ளே மூவ் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு இன்டர்வியூக்காக லீவ் எடுத்துகிட்டு டெல்லி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றேன். எனக்கு லாஸ்ட் டைம் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன் அந்த வருஷம் வந்து March 28th 29th இன்டர்வியூ முடியுது, எனக்கு 26th இன்டர்வியூ. ஸோ எப்போவுமே இன்டர்வியூ முடிஞ்சால் 3-4 ரிசல்ட்ஸ் வந்துடும் கம்ப்ளீட், அதாவது ஃபுல் பேக்கேஜ் முடிஞ்சும்போது. ஸோ நான் March 26th அட்டன் பண்ணோம், 27th மெடிக்கல் அட்டன் பண்ணுறேன், ஒரு 2 திருப்பி வர்றேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன் April 4 அந்த டைமில் இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் வந்துடும்ட்டு. ஸோ அப்போ வீட்டில் இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வருஷம் எனக்கு ரிசல்ட்ஸ் வரலை. ஸோ வீட்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா பிகாஸ் 4 ஜேர்னி எல்லாம் ஜேர்னி வந்து எனக்கு ஈஸியாகவும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஹேர்டல்ஸ் இருந்துச்சு என்னோட ஜேர்னியில் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது 4 சக்ஸஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனால் வந்து அதில் கிளியர் ஆகலை. அகெயின் நான் வந்து எனக்கு அட்டம்ப்ட் எழுதணும், 5th அடுத்த வருஷம் எழுதணும், நான் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணணும். எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கும் கேப் வெரி நேரோ கேப், ஓகேங்களா, வென்லி 2 லெஃப்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ நீங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அடுத்த வருஷம் அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறக்கான மைண்டை நம்ம ரெடி பண்ணும். அதே மாதிரி இன்னொரு புது என்விரான்மெண்ட் ஜாபுங்கிறது உங்களுக்கு ஒரு புது கண்டிப்பாக புது என்விரான்மெண்ட். நான் வந்து சவுத் சைடு வந்து அந்தளவுக்கு நம்ம பரிச்சயம் இல்லாத ஒரு இடம், ராமநாதபுரம் பரமக்குடி அப்படிங்கிறது எனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு இடம். ஸோ அப்படி போகும்போது அந்த என்விரான்மெண்ட்க்கும் நான் அடாப்ட் பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் உண்மையாலுமே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. திருப்பி போய் ஜாயின் பண்ண ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஒரு May 15 அப்புறம் ஒரு 15 மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அங்கேருந்து, ஏன்னா எனக்கு ஜூன் வேலை பார்த்துக்கிட்டே டெய்லி படிக்கிறது கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா புது ஒர்க்காக இருக்குது, அதையும் கற்றுக்கணும் அல்லவா. ஸோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், ஹையர் அப்ஸ் பாராட்டுபடி வேலை செய்யணும்ல கண்டிப்பாக. நம்ம அதாவது நம்மளுக்குன்னு அதாவது நமக்குன்னு ஒரு மனசாட்சியும் இருக்கும்ல, அதுபடியும் ஒர்க் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஒர்க்குக்கும் ஜஸ்டிஸ்
ஜஸ்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்குக்கு ஜஸ்டிஸ் பண்ணிவிட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் தென் ஒரு 15 days மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டேன் திருப்பி ப்ரிலிம்ஸ்க்காக. சரி திருப்பி எல்லாத்தையும் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு அகெயின் ஓகே போவோம் எழுதுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பெரிய காம்படிஷன். இந்த காம்படிஷனில் ஃபிலிம்ஸில் கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பசங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக பயங்கர ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் 15 days தான் திருப்பி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண போகிறோம். ஒரு மெயின்ஸ்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு, ஸோ உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும். அடுத்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்குள்ளேயும் போயிட்டீங்க. ஸோ கொஞ்சம் உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே அந்த ஃபிலிம்ஸ் கொடுத்தேன். அந்த ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாப்பில். அந்த ப்ரிலிம்ஸ் வந்து அந்த வருஷம் கிளியர் ஆச்சு. அகெயின் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, ஜாப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அகெயின் அந்த மெயின்ஸோட ப்ரெஷர் ரொம்ப வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதி பார்க்கணுனாலே உங்களுக்கு வந்து 3 hours வேணும். ஆஃபீஸ் டைமில் 3 hours உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் இன் பிட்வீன்லையும் என்னோட ஹையர் அஃபீஷியலும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 2 months எனக்கு ஒரு பிரேக், நான் லீவ் போட்டேன். லீவ் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வந்து மெயின்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அகெயின் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த மெயின்ஸ் முடித்தோம். அக்டோபரில் வந்து மெயின்ஸ் முடியுது. முடிஞ்சுட்டு அகெயின் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி ஜாப் இப்படியே போயிட்டுருக்கு ஆஸ் இட் இஸ். அதாவது அக்டோபருங்கிறது அங்கே பீக் சீசன் வச்சுக்கோங்களேன், சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடையில் தான் ஜான்ல தான் எங்களுக்கு அதாவது மெயின்ஸுக்கான ரிசல்ட்ஸ் வருது. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வருது. அடுத்து ஒரு 2-3 days இன்டர்வியூ ஷெடியூல் போடுறாங்க. அந்த ஷெடியூலில் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ Feb 17 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வியூங்கிறது ஒரு நியர்லி 2 months நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதாவது 45 to 55 days வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நான் லாஸ்ட் அப்போவே சொன்னேன், எனக்கு லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ வந்து நான் தான் லாஸ்ட்டாக இருந்தேன். March 26 நான் அட்டன் பண்ணேன், 29th முடியும். இந்த வருஷம் Feb 17 தான் ஸ்டார்ட் ஆகுது. வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு இன்டர்வியூ Feb 18 இன்டர்வியூ. அதில் பாருங்கள் இப்போ ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு கேப் வெரி நேரோவாக இருக்குது. ஸோ நம்ம இன்டர்வியூங்கிறது ஒரு முக்கியமான போர்ஷன் கண்டிப்பாக.